வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக மக்காச்சோளத்தில் அதனுடைய செடிகள் காணப்படும் மலர்கள், மலர்களின் பெயர்கள், மேலும் மக்காச்சோளத்தில் மரபியல் நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு ஆண் மலட்டுத்தன்மை உடைய தாவரங்களை உருவாக்குதல் என்பதை பார்க்கவிருக்கின்றோம். இதில் தாவரத்தை பார்த்திங்கனாக்கா முழு தாவரத்தின் தோற்றம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கனாக்கா அயல் மகரந்தை சேர்க்கை அடைவதற்கு தான் காரணமாக அதிகம். அதற்கான காரணங்களை இதற்கு முந்தைய வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். அதாவது இதில் பார்த்திங்கனாக்கா ஒரே தாவரத்தில் ஆண் பூவும் பெண் பூவும் காணப்படும். ஆண் பூவானது டாசல் என்று அழைக்கப்படும், அது செடியினுடைய மேல் பகுதியில் காணப்படும். பெண் பூவானது நாம் உண்ணக்கூடிய கருது தான் பெண் பூ, காவு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதன் நுனியிலே சில்க் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டிக்மா பகுதி காணப்படும். ஸோ இது தண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் காவும் அந்த செடியினுடைய நுனியிலே ஆண் மலரும் காணப்படுகின்றன. அதைவிட இதில் மிக சிறப்பான ஒரு செயல்பாடு என்னவென்று சொன்னால், அந்த ஆண் பூவானது முன்னரே முதிர்ச்சி அடைந்து பாலின சேர்க்கைக்கு தயாராகிவிடும். அது தயாராக இருக்கின்ற நிலையில் அதே செடியில் இருக்கக்கூடிய பெண் பூவானது தயாராக இருக்காது. இந்த காரணத்தினால் ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய டாசலில் உருவாகக்கூடிய போலன் அதே தாவரத்தில் இருக்கக்கூடிய பெண் பூவான கருதினை கருவுறுதல் செய்ய முடியாது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் வந்து புரோட்டோ ஆண்ட்ரி என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். இதுதான் பொதுவாக மக்காச்சோளத்தினுடைய மலரியல் பண்பு. மக்காச்சோளத்திலும் நாம் வந்து வீரிய ஒட்டு ரகங்களை உருவாக்க முடியும். எந்த ஒரு தாவரத்திலும் வீரிய ஒட்டினை உருவாக்க நமக்கு ஆண் தாவரம், பெண் தாவரம் இரண்டு தாவரங்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக பெண் தாவரம் என்ற ஒரு தாவரத்தை நாம் வீரிய ஒட்டு ஹைப்ரிட் விதை உற்பத்தி பயிர் செய்வதற்காக ஒரு தாவரத்தை பெண் தாவரமாக வைக்கப் போகிறோம் என்றால் கண்டிப்பாக அந்த தாவரத்திலேயே மகரந்தத்தை உருவாக்கும் தன்மை இல்லாதவாறு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுவதுமாக பெண் தாவரமாக செயல்படும். அவ்வாறு உருவாக்கப்பட்ட பெண் தாவரத்தையும் அதுடன் கலப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஆண் தாவரத்தையும் நாம் வயல்வெளியிலேயே தெளித்து செடிகளை உருவாக்கி ஆண் தாவரத்தில் உருவாகக்கூடிய மகரந்தமானது பெண் தாவரத்திற்கு சென்று பெண் தாவரத்தில் கருவுற்று அங்கே உருவாகக்கூடிய விதை தான் வீரிய ஒட்டு ஹைப்ரிட் என்று சொல்லக்கூடிய விதையாகும். பொதுவாக வந்து மனித இனங்களிலும் விலங்கினங்களிலும் பார்த்திங்கனாக்கா ஆண் பெண் என்று தனித்தனியாக இருக்கிறார்கள். அவ்வாறு தாவரத்தில் பார்த்தோமேனால் ஒரு சில தாவரங்களைத் தவிர பெரும்பாலான தாவரங்களில் ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே தாவரத்திலும் அல்லது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் ஒரே மலரிலும் காணப்படுகின்றது. அதனால் இங்கே வந்து ஆண் தாவரம், பெண் தாவரம், ஆண் தாவரம் என்றால் மகரந்தத்தை மட்டும் உருவாக்கக்கூடிய மலர்களை உடைய தாவரம், பெண் தாவரம் என்றால் கைனூசியம் அந்த பெண் உறுப்பினை மட்டும் உடைய பூக்களை உருவாக்கக்கூடிய தாவரம். அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகவும் குறைவு இருக்கிறது. அதற்கு உதாரணம் வந்து நம்முடைய பப்பாளி. பெரும்பாலான செடிகளில் ஒரே தாவரத்திலேயே இரண்டும் ஆண் பெண் இரண்டும் இருக்கின்றன. அதனால்தான் இதில் வீரிய ஒட்டு பயிர் வகை பயிர்களிலே வீரிய ஒட்டு உருவாக்கும்போது பெண் தாவரங்களை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பெண் தாவரங்களை உருவாக்குவதற்கு நாம் அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய மகரந்தங்களை முற்றிலுமாக நீக்க வேண்டும். அதுக்கு தான் எமாஸ்குலேஷன் முன்னாடி பார்த்தோம். அதை நம்ம எதெல்லாம் பின்பற்றோம் அப்படின்னு சொன்னாக்க பருத்தி, வெண்டை, கத்தரி இது போன்ற பயிர்களில் வீரிய ஒட்டுக்களை உருவாக்குவதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நுட்பந்தான் இங்கே வந்து மக்காச்சோளத்தில் நம்ம பின்பற்ற போகிறோம். இதுக்கு பேர் வந்து டீ டாசலிங்கின் பேர். இதுக்கு ஏன் டீ டாசலிங் சொல்கிறோன்னா இதில் ஆண் பூவினுடைய பெயர் வந்து டாசல், அந்த மகரந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆண் பூ, அதை முற்றிலுமாக பெண் தாவரத்திலிருந்து நீக்கப் போகிறோம். அப்படி முற்றிலுமாக நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த தாவரத்தினால் கருதுகளை மட்டுமே உருவாக்க முடியும். அந்த தாவரத்தில் இந்த டாசல் என்று சொல்லக்கூடிய மகரந்தத்தை முதிர்க்கும் மலர்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டுவிடும்.
அப்போ இந்த மகரந்த கற்றைகளை நீக்கிய தாவரத்தில் விதை உருவாகிறது என்று சொன்னால், அது நாம் தேர்வு செய்து அந்த வயலில் நடப்பட்ட ஆண் தாவரத்திலிருந்து பெறப்பட்ட மகரந்தத்தினால் மட்டுமே ஆயிருக்கும். இவ்வாறு உருவாகக்கூடிய விதைகளை வந்து வீரிய ஒற்றகைகள் என்று சொல்கிறோம். இந்த செயல்பாட்டிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மக்காச்சோளத்திலே அந்த டாசல் ஆண் மலர்கள் வெளிவந்த 2 நாட்களுக்குள் அந்த இலைப்புவதிலிருந்து, இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் தெரியும், ஸோ அதுதான் இலையிலிருந்து வெளியில் வரும். இது வெளிவந்த 2 நாட்களுக்குள் நாம் எந்த தாவரத்தை பெண் தாவரமாக பயன்படுத்தப் போகிறோமோ அந்த தாவரத்திலிருந்து முற்றிலுமாக நீக்க வேண்டும். அந்த நீக்குவதற்கு நாம் ஒரு சில செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய இடது கையை அந்த டாப் மோஸ்ட் லீப், அதான் வந்து கடைசி லீப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாசல் தான் இருக்கு, இதான் வந்து டாப் மோஸ்ட் லீப், அந்த இலைக்கு கீழ்ப்பகுதி தண்டை இடது கையால் பிடித்து கொண்டு வலது கையை பயன்படுத்தி இந்த டாசலை டாசலை முழுவதுமாக பிடுங்கி எடுக்க வேண்டும், முழுவதுமாக அகற்ற வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக நாம் பெண் தாவரத்தை ஆண் மலட்டுத்தன்மையுடைய தாவரமாக மாற்றுகிறோம். தற்பொழுது பெண் தாவரம் தயாராக இருக்கின்றது. பெண் தாவரத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கருது மட்டும்தான் இருக்கும். அந்த கருதிலிருந்து சில்க்குன்னு சொல்லுவாங்க, இதுதான் சில்க்கு. இந்த சில்க்கு தான் என்ன பண்ணாங்க, ஆண் தாவரத்தில் வரக்கூடிய போலனை வந்து ரிசீவ் பண்ணி உள்ளே வந்து அனுப்பி கருவுறுதல் செயலை செய்யும். அதே மாதிரி இந்த சில்க்கு வந்து ரிசப்டிவாக இருக்குது, போலனை வந்து ரிசப்டிவாக இருக்குது, பாலினேஷன் தயாராக இருக்குது அப்படின்னாக்க, இதை சொட்டு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டிக்கியாக இருக்கும். இதான் வந்து இண்டிகேஷன், அந்த கருது வந்து பாலினச்சரிக்கைக்கு தயாராக இருக்கிறது என்று அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆண் பூக்களை நீக்குவது என்பது ஒரு நாளில் மட்டும் முடியாது. ஏன்னா மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா பூக்கும் காலம் 2 வாரத்திற்கு நடக்கும், 2 to 14 days. இன்றைக்கி பூக்க ஆரம்பிக்குது அப்படின்னா வயலில் நிறைய தாவரங்கள் இருக்கும், எல்லா தாவரம் ஒரே நாளில் பூத்துருமா அப்படின்னா பூக்காது, டாசல் வெளில வந்துடுமானா வந்துடாது. ஸோ இன்றைக்கி 10%, நாளைக்கு 10% இப்படி வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு வயலில் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் அந்த பூக்கும் பருவத்தை அடைவதற்கு பார்த்திங்கனாக்க, அந்த பூவை வெளியில் தள்ளக்கூடிய நாட்கள் எத்தனை நாளாகனாக்க, 14 நாள் ஆகும். அதனால் அந்த தொடர்ந்து அந்த 14 நாட்களுக்கு தினந்தோறும் நாம் வயல்களில் இறங்கி எந்த பயிர்களையெல்லாம் நாம் வந்து பெண் தாவரமாக அந்த வீரிய ஓட்டு உற்பத்திக்கு பயன்படுத்த போகிறோமோ அந்த தாவரங்களில் வெளிவந்த டாசல் எல்லாத்தையும் நீக்கணும், முழுவதுமாக நீக்க வேண்டும். முழுவதுமாக மேற்சொன்ன வழிமுறையை பின்பற்றி முழுவதுமாக நீக்க வேண்டும். நீக்கப்பட்ட அந்த ஆண் மலர்களை டாசல்லாம் எக்காரணத்து கொண்டும் வயலுக்குள்ளே போடாமல் அந்த நீக்குவதற்கு நம்ம உள்ளே போகும்போதே என்ன பண்ணணுன்னாக்க, கையில் ஒரு சாக்குப்பை போட்டு எடுத்துகிட்டு போகணும். டாசலை நீக்கிற உடனே அந்த பையில் போட்டு மூடிடணும். இல்லைன்னா அந்த நீக்கியும் அதற்கு உயிர்ப்புத்தன்மை இருக்கும், அப்போ அது வந்து போலன், அதாவது அந்த ஆண் பூ வெடித்து அதிலேருந்து மகரந்தம் வெளிவந்து அந்த பெண் தாவரத்தில் இருக்கக்கூடிய கருதுகளை கருவுறுதல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம தடுப்பதற்காக இமீடியட்டாக அந்த டாசலை வந்து பெண் தாவரத்தில் நீக்கின உடனேயுமே ஒரு சாக்குப்பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்து துரும்ப கொண்டாந்து பதிச்சிடணும். அதையும் சும்மா திறந்த வெளியில் விட்டு வீசிடக்கூடாது. வீசினோம்னாக்க அதிலிருந்தும் அந்த மகரந்த வெடித்து வெளியில் வந்து காற்றின் மூலமாக பெண் தாவரத்தை கருவுறுதல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியமாக பின்பற்ற வேண்டும். ஸோ அந்த 14 நாட்கள் முடிவில் இருக்கக்கூடிய, அதாவது பெண் வரிசையில் பெண் தாவர வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்களிலும் அந்த ஆண் பூங்கொற்று நீக்கப்பட்டதை உறுதி செய்ய வேண்டும். ஒரு தாவரத்தில் ஆண் பூங்கொற்று இருந்தாலும் போதும், அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் தாவரங்களையும் கருவுறுதல் செய்துவிடும். அப்படி செஞ்சால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹைபிரிட் உருவாகாது, அந்த பெண் தாவரமே என்ன பண்ணும், மல்டிப்ளை ஆயிரும். ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம்.
ஸோ அதனால் இந்த ஆண் பூங்கன்று டீடாஸ்லிங்கிற ப்ராசஸ் ஒரு 14 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது அந்த மகரந்தம் அந்த டாசல் வெளியில் வந்து அது மகரந்த உதிர்த்துக்கு 2 நாள் ஆகும். அந்த 2 நாளைக்குள்ளே நம்ம அந்த டாஸ்லை கண்டுபிடிச்சி வெளியில் முழுவதுமாக அகற்ற வேண்டும். சில டைம் என்ன ஆயிருக்குன்னாக்க அந்த டாஸில் வந்து முற்றிலுமாக அந்த இலையிலிருந்து வெளியில் வந்திருக்காது. இது பார்த்திங்கனாக்கா இந்த இது பார்த்திங்கனாக்கா முற்றிலுமாக வெளிவந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் தான் நம்ம வந்து பிடுங்கி எடுக்கணும். சப்போஸ் சில டைம் என்ன ஆகுன்னா பாதி வந்து இலைக்குள்ளேயும் பாதி வெளியிலையும் வந்திருக்கும். அப்போ நம்ம பிடுங்கும்போது என்ன பண்ணணுன்னாக்கா சில டைமையும் அதை வந்து பிடுங்கும்போது இது இப்படி கட்டாயிரும். கட்டாச்சு அப்படின்னாக்க அடுத்த நாள் அந்த தண்டு அதாவது நீட்சியடையும் போது மீதி உள்ளுக்குள்ளே அந்த இலைப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பூ வெளியில் வந்து மகரந்தத்தை உதிர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஒரே ஸ்ட்ரோக்கில் எடுக்கக்கூடிய அந்த பூங்கொற்றை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். அதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு செயல். இவ்வாறு செய்வதன் மூலமாக இங்கே நமக்கு வந்து பெண் தாவரங்கள் கிடைக்கிறது. அந்த பெண் தாவரங்கள் முற்றிலுமாக ஆண் மலட்டுத்தன்மையுடன் காணப்படுகின்றது. இவ்வாறு தயார் செய்யப்பட்ட பெண் தாவரங்களை நாம் வீரியை ஊற்றுறக விதைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டீடாஸ்லிங் சொல்லுவாங்க. டீடாஸ்லிங்கும் ஒரு எமாஸ்குலேஷன் கீழே வரக்கூடிய ஒரு முறை தான். இது வந்து மக்காச்சோளத்தில் மிக எளிதாக பின்பற்ற முடிகிறது. நன்றி.